Hello friends, welcome to our channel Love Native. நம்ம சேனல்ல ரிலேஷன்ஷிப்ஸ், பர்சனாலிட்டி, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி நிறைய வீடியோஸ் போடுறோம். அதெல்லாம் பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாயிண்ட் என்னென்னா, 5 tips டு கெட் எக்ஸ் லவர் டு லவ். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய டிப்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் நெவர் புட். நீங்கள் என்ன தான் லவ் ஃபெயிலியர் இருந்தாலும், முக்கியமாக இந்த ஸ்டேட்டஸில் லவ் ஃபெயிலியர் சாங் போடவே போடாதீங்க. அது அவங்கள வேறு லெவலில் எடுத்துன்னு போவோம். நீங்கள் சோகமாக இருக்கிறது அவங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே சோகமான ஸ்டேட்டஸை போடுறத நிப்பாட்டுருங்க. நீங்கள் இன்னி வரையும் போட்டுன்னு இருந்தால் பரவாயில்ல, இன்னியோட நிப்பாட்டிருங்க. செகண்ட் பாயிண்ட், பி ஹாப்பி ஃப்ரண்ட் ஆஃப் ஃபேர். அவங்க முன்னாடி சந்தோஷமாக இருங்க. டி என்னடா நீ இப்போ தான் எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கானே, எப்படா இருக்கிறதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கே கேட்குது. ஆனால் நீங்கள் எப்போ வேணால் சோகமாக இருங்க, ஆனால் முக்கியமாக அவங்க முன்னாடி சந்தோஷமாக இருங்க. நீங்கள் அவங்க முன்னாடி சந்தோஷமாக நடிக்கையாவது செய்யுங்க. நீங்கள் அதமாரி பண்ணுறதுனால அவங்க மனசில் என்ன தோணுன்னா, இவனுக்கு நம்மளை விட்டால் கூட நிறைய பேர் இருக்காங்கன்னு தோணும். அதனால் அவங்க மனசில் நிறைய ஒப்பீனியன் கன்ஃபியூஷன்லாம் உருவாகும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுனால அவங்க உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைப்பாங்க. இவன்கிட்ட எப்படியாவது நம்ம கேட்கணும், ஏன் இவன் சந்தோஷமாக இருக்கான், ஏன் நம்மளை விட்டால் இவன் ஹாப்பியாக இருக்கான்னு அவங்க நிறைய டவுட் உருவாகும். கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க முன்னாடி சோகமாக இருக்காதிங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து எதனா கேட்பாங்க. தேர்ட் பாயிண்ட், ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரொஃபைல் ஹாப்பி அண்ட் மாஸ். உங்கள் ஸ்டேட்டஸ் ப்ரொஃபைலாம் மாஸாக கெத்தாக போடுங்க. லவ் சாங்லாம் தாராளமாக போடுங்க, தப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் போகிற ஸ்டேட்டஸ் தான் அவங்கள ரொம்பவே டென்ஷன் ஆகும். நீங்கள் போகிற ஸ்டேட்டஸ்னால டென்ஷன் ஆகி அவங்களே உங்களுக்கு ரிப்ளை பண்ண கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ், லவ் சாங்ஸ்லாம் யாருக்கும் டெடிக்கேட் பண்ணுற மாரி கூட போடுங்க. கண்டிப்பாக ரிப்ளை வரும், இதுக்கு நான் கேரண்டி. ஃபோர்த்து பாயிண்ட், மேக்கர் ஜெலசஸ் அவங்கள பொறாமல் படுற அளவுக்கு நிறைய டிப்ஸ் சொல்கிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட், பர்த்டே ஸ்டேட்டஸ் வித் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எதனா பர்த்டே ஸ்டேட்டஸ் போடுங்க. அப்படி அந்த டைமில் எந்த கேர்ளுக்கும் பர்த்டே இல்லைன்னா பரவாயில்ல, எதனா ஒரு ஃப்ரெண்டு ஃபோட்டோவை இவளுக்கு மட்டும் தெரியுற மாரி ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க, கண்டிப்பாக இவ பாப்பா. ஃபிஃப்த்து டிப் என்னென்னா, நீங்கள் இவ்வளோ பண்ணியும் அவங்கக்கிட்டே இருந்து மெசேஜ் வரலனா, நீங்கள் 2 மாதம் கழித்து ஒரு மெசேஜ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது எப்படி பண்ணணும்னு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அவங்கள நீங்கள் வெறுக்கிற மாதிரி பண்ணணும், அவங்க உங்களுக்கு தேவையில்லைன்னு பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு நடந்த பாஸ்ட்டை பற்றி பேசவே பேசாதீங்க, அது உங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே அதிகமாக மெசேஜ் பண்ணாதீங்க. அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிக்காதீங்க. நெக்ஸ்ட் திங், அச்சீவ் சம்திங். நீங்கள் அவளை பற்றி திங்க் பண்ணாமல், அவள் மெசேஜ் பண்ணலன்னே திங்க் பண்ணாமல், நீங்கள் உங்களுக்கான ட்ரீம், உங்களுக்கான எய்மை அச்சீவ் பண்ணுற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்தமாரி டைமில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக போய் முடியும். வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுனா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு, உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸை உடனே உடனே பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.